ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட பிக்சரில் பேக்ரவுண்ட் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், அப்போ தான் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வரலான்னு பேசியிருக்காமல் வீடியோக்குள்ளே ஸ்டேட் ஆகலாம். உங்களோட மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் பாக்ஸில் ஃபயர் ஃப்ளேன்னு சர்ச் பண்ணிக்கோங்க. அது ஸ்டேட் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். எப்படி தான் இருக்கும் அந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ். அந்த வெப்சைட்டில் ஜிமெயில் ஐடியோ இல்லாட்டி ஃபேஸ்புக் ஐடியோ கொடுத்து சைனிங் பண்ணிக்கோங்க. சைனிங் பண்ணால் மட்டும்தான் அந்த வெப்சைட்டில் அவங்க ஃபோட்டோவை எடிட் பண்ண முடியும். சைனிங் பண்ணதுக்கப்புறம் அப்லோட் இமேஜின்னு காட்டும், அதை கிளிக் பண்ணி உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்லோட் பண்ணவங்க ஃபோட்டோவுக்கு பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேக்ரவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரைப் த இமேஜ் யூ வாண்ட் டு கிரியேட்டுன்னு ஒரு பாக்ஸ் வந்திருக்கும், அந்த பாக்ஸில் உங்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் வேணுமோ அந்த பேக்ரவுண்ட் நேமை டைப் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பார்க்குன்னு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு ஜெனரேட்டுன்னு கொடுத்துக்கோங்க. ஜெனரேட் ஆக ஃபியூ மினிட்ஸ் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஜெனரேட் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 அவுட்லுக் காட்டும், அதில் உங்களுக்கு பிடிச்ச அவுட்லுக்கை செலக்ட் பண்ணி கீப்புன்னு கொடுத்துக்கோங்க. 3 அவுட்லுக்குமே உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா மோர் பட்டன் அமுக்குனிங்கன்னா நிறையா ஃபோட்டோஸ் ஜென்ரேட் ஆகும், அதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கண்டென்ட். யாருன்னா புதுசாக நம்மளோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் அழுத்தி ஆலில் பட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பாய்.